Hey guys, welcome back to my channel and welcome back to Thursday's summer tutorial day. இன்னைக்கு வீடியோல ஒரு flawless skin like finish makeup base நீங்க எப்படி எடுத்துட்டு வரலாம், அது long lasting ஆவும் இருக்கும், பார்க்கிறதுக்கு பா யாரா என்ன பொண்ணு மேக்கப் இப்படி போட்டு வந்திருக்கா அப்படி சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும், கான்ஃபிடென்ட்டாவும் இருக்கும், உங்களுக்கு மேக்கப் பிடிக்கும், ஆனா மத்தவங்க என்ன சொல்வாங்களோ அப்படின்ற கவலையிலே இருக்கீங்க, எனக்கு போடணும் ஆனா பார்க்க ரொம்ப சிம்பிளா மைல்டா வேணும், டெய்லி காலேஜ் இல்ல டெய்லி ஆபீஸ்க்கு போயும்போது நான் போட்டுக்கிற மாதிரி எனக்கு வேணும், ரொம்ப wearable-ஆ இருக்கணும், skin breathable-ஆ இருக்கணும், இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் நீங்க வெச்சிருந்தீங்கனா உங்களுக்கு இந்த வீடியோ இந்த ஒரு டெக்னிக் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நான் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்துட்டு ஒரு flawless long lasting nice பேஸ்க்கு நீங்க பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன். சோ இப்போ வேற எதுவும் பேசாம டக்கன் வீடியோக்குள்ள போய்லாம். So first tip, நீங்க மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஸ்கின்க்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றது. நான் பேசிக்கா என்ன சொல்லுவேன்னா ஒரு கிளென்சர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஒரு ப்ராப்பரான க்ளீனான ஸ்கின் இருந்தால் தான் நீங்கள் அதுக்கு மேலே போடுற எல்லாமே வந்து கரெக்டான வேலையை செய்யும் அண்ட் உங்களுக்கு நாள் ஃபுல்லாக நல்லாவும் பார்த்துக்கும் ஸ்கின்னை. ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு மைல்டு கிளென்சர் வந்துட்டு ஆப்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த ரீசன்ட் டைம்ஸில் ரொம்ப பிடிச்ச ஒரு மைல்டு கிளென்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர். ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்காக வந்துட்டு ஃபார்முலேட் பண்ணப்பட்டது அண்ட் இதில் வந்து ஓட் மீல் இருக்குது. ஸோ ஓட்ஸ் அப்படின்றது வந்துட்டு நீங்கள் டிஐஒய் ஃபேஸ் கிளென்சர்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாமே வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்னோட ஸ்கின்னை ரொம்ப ட்ரை பண்ணாது, பட் அட் த சேம் டைம் அழகாக எனக்கு வந்து கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் எனக்கு ஆயிலி ஸ்கின்னா இந்த கிளென்சர் நான் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணி அண்ட் இது கூடவே வந்துட்டு அடுத்த மாய்ஸ்சரைசர் அண்ட் இந்த செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணும்போது என்னுடைய பேஸ் கேம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிளென்சர் நீங்கள் இதுதான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு கிளென்சர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். ஸோ ஸ்கின்னுக்கு உங்கள் மேக்கப்புக்கு ஒரு நல்ல பேஸாகவும் உங்கள் ஸ்கின்னுக்கும் டைரெக்டான உங்கள் தோலுக்கும் மேக்கப்புக்கும் ஒரு பேரியர் மாதிரியும் இருக்கும் இந்த மாய்ஸ்சரைசர் அப்படின்றது. ஸோ மாய்ஸ்சரைசர்ன்றது உங்கள் ஸ்கின்னுக்கு வந்துட்டு மாய்ஸ்சர் கொடுக்கும், உங்கள் ஸ்கின்னை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும், மேலே மேக்கப் வந்துட்டு அது பாட்டின ஒரு வெளி பூச்சி மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ மாய்ஸ்சரைசருக்கு நான் நியூட்ரிடர்ம் வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் தான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது ஸ்பெசிஃபிக்காக ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்ஸும் யூஸ் பண்ணலாம். இது ஒரு லோஷன் பேஸ்டு மாய்ஸ்சரைசர். பொதுவாக உங்கள் ஸ்கின்ல வந்துட்டு உங்களுக்கு மேக்கப் வந்து ஒரு மாதிரி கேக்கி ஆகுது திட்டுத்திட்டா ஆகுது அப்படின்னும் போது ஒரு மேட் வேரியன்ட் மாய்ஸ்சரைசர் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் லோஷன் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு க்ரீம் பேஸ்டு மாய்ஸ்சரைசிங் லோஷன். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக நான் ஏன் இது உங்களுக்கு சொல்கிறேன்னா இது வந்து எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்குமே இது பர்சனலாக ரொம்ப பிடிக்கும், ரொம்ப லைட் வெயிட் அண்ட் என்னோட மேக்கப் பேஸாக வந்து இது எனக்கு ரொம்பவே நல்லா வந்து ஒர்க் ஆகும். நான் யூஸ்வலாக இது நார்மல் டேஸில் கூட மாய்ஸ்சரைசராக அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன், பட் மேக்கப் போடும்போது எனக்கு என்னுடைய ஸ்கின் வந்து கேக்கி ஆகாமல் ஆயிலியும் ஆகாமல் நல்லா ஹெல்த்தியாக இருக்க மாதிரியே இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நான் இந்த ஒரு மாய்ஸ்சரைசிங் லோஷன் நான் வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். அடுத்து ப்ரைமர். ஸோ ப்ரைமர் அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஆப்ஷனல் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இதுக்கு மேலே நீங்கள் வந்து மேக்கப் போட்டுக்கலாம், பட் உங்களுக்கு போர்ஸ்லாம் இருக்குது அண்ட் கொஞ்சம் உங்கள் மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்க மாட்டேங்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னும் போது நீங்கள் ஒரு ப்ரைமர் உங்களுடைய கிட்டில் வந்துட்டு இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். ப்ரைமர் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா ஒரு க்ரீம் பேஸ்டு ப்ரைமர் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்பெசிஃபிக்காக அதை ஹைட்ரேட்டிங்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா அதை தாராளமாக எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு காமிக்கிறது வந்து மிலானில இருந்து பிரைம் பர்ஃபெக்ட் பிரைமர். இது வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஹைட்ரேட்டிங் பிரைமர், நீங்க இதுதான் யூஸ் பண்ணணும் கிடையாது அகைன் நான் சொல்றேன், பட் உங்களுக்கு சிலிக்கன் பேஸ்டு பிரைமர்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்க யூஸ் பண்ணாம அவாய்ட் பண்ணிக்கலாம். முக்கியமாக உங்களுக்கு இந்த கேக்கி ஆகிற பிரச்சனை இருந்தால் மட்டும். யூஸ்வலாக நான் ப்ரைமர் எங்கெல்லாம் அப்ளை பண்ணணும், அதாவது சென்டர் ஆஃப் மை ஃபேஸ் தான் நான் வந்து மெயினாக வந்து டார்கெட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு என்னுடைய மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்க வேண்டியது அந்த சென்டர் ஆஃப் மை ஃபேஸ் தான். யாராச்சும் என்ன அப்படி பார்க்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த பார்ட் எனக்கு ஃப்ளாலஸாக வேணும். ஸோ அதனால் நான் இந்த இடத்துல மட்டும் நான் வந்து ப்ரைமர் வந்து மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் என்னுடைய சைட் ஃபேஸ்க்கு அதுக்கு வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ஸோ ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. அண்ட் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணுறது, ஒரேடியாக எடுத்து அப்புறது அது வந்து அப்சர்வ் ஆகட்டும்னு விட்டுடுறது. நான் அந்த தப்புலாம் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு வந்து கரெக்டாக தெரியுது. அந்த மாதிரி பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அடுத்து நான் ஃபவுண்டேஷன் போய்க்கிறேன். இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு பிபி க்ரீம் இல்லை சிசி க்ரீம் கூட யூஸ் பண்ணலாம், பட் என்ன கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஸ்கின் டோனுக்கு மோஸ்ட்டாக பிபி அண்ட் சிசி க்ரீம்ஸில் வந்துட்டு ஷேட்ஸ் கிடையாது. நீங்கள் போடும்போது செட் ஆகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நேரம் கழிச்சு கிரேயாக தெரியும். அட்லீஸ்ட் உங்களுக்கு வாய் சுற்றி இல்லைனா கண்ணு கீழே வந்துட்டு ஒரு மாதிரி கிரேயா ஒரு மாதிரி டிஃபரெண்டா ஆக்வர்டா தெரியும். பட் உங்களுக்கு பேபி கிரீம் அண்ட் பவுடர் இல்ல காம்பாக்ட் வந்துட்டு அந்த காம்பினேஷன் வந்து செட் ஆகிட்டு இருக்கு, நான் அதான் வந்துட்டு ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் அதே வந்து ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, இதுக்காக மாத்தணும் கிடையாது. இப்போ நீங்க ஒருவேளை என்ன மாதிரி ஒரு டஸ்கி ப்ரௌன் ஸ்கின் டோன்ல இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பேபி கிரீம் சிசி கிரீம் தான் செட் ஆகல அப்படின்னா ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் வந்து ஆப்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரெண்டு அஃபோர்டபுள் ட்ரக் ஸ்டோர் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஒன்று வந்து மேபிலினோட ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேக்கோட ஹெச்டி லிக்விட் ஃபவுண்டேஷன். பேக்கோட ஹெச்டி லிக்விட் ஃபவுண்டேஷன் வந்து என்னுடைய பர்சனல் ஃபேவரட், நான் நிறைய வாட்டி உங்ககிட்ட இதை சொல்லியிருக்கேன். அண்ட் நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து 5.0 4.9 இல்லைனா 5.0, நான் இது ரெண்டுமே யூஸ் பண்ணிப்பேன். ரொம்ப பெரிய சேஞ்ச் இருக்காது ரெண்டுத்துலையும். அண்ட் என்னோட ஸ்கின்ல வந்துட்டு ஒரு நல்ல மேட்சாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே வந்து டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். லைக் என்னுடைய டார்க் சர்க்கிள்ஸ் பிக்மெண்டேஷன்ஸ் இது ஓரளவு கவர் பண்ணும். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன்ஸ், இந்த ரெண்டு ஃபவுண்டேஷன்ஸ் நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு நான் ஆப்ஷனாக கொடுக்குறேன்னா இது வந்து ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன் கிடையாது, மீடியம் டு பில்டபிள் கவரேஜ் தான். அண்ட் இது வந்து ரொம்ப பிரீதபிளான ஒரு டெக்ஸ்சரும் கொடுக்கும், உங்க ஸ்கின்னுக்கு ஹெவியா ஃபீல் ஆகவே ஆகாது. இது ஒரு லோஷன் பேஸ்ட் ஃபவுண்டேஷன், லிக்விட் பேஸ்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்றதுனால ஸோ இதை வந்து நீங்க வேணும்னா நிறைய ப்ராடக்ட் போட்டு போட்டு உங்களோட கவரேஜ் வந்துட்டு நீங்க பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அந்த அளவுக்கு கவரேஜ் வந்துட்டு பில்ட் பண்ண மாட்டேன், மெயினாக என்னோட அண்டர் ஐ ஏரியா, மூக்கு அதெல்லாம். பட் வாய் சுத்தி மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னு தோணுச்சுன்னா நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வந்து அப்ளை பண்ணிப்பேன். இதை வந்து பிளெண்ட் பண்றதுக்கு நான் ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் தான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸஸா இருக்கிற ப்ராடக்ட்டை வந்துட்டு அது ஸ்பஞ்சை வந்து சோக் பண்ணிக்கும். ஸோ உங்கள் ஸ்கின்ல வந்துட்டு நிறைய ப்ராடக்ட் வந்து விழாது. ஸ்பஞ்சில் நீங்கள் வந்துட்டு நல்ல குவாலிட்டி ஸ்பஞ்சாக வாங்குங்க. கொஞ்சம் மொக்க குவாலிட்டி ஸ்பஞ்சாக வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட் பிளெண்ட் பண்ணுறேன்னு எடுக்கும்போது ப்ராடக்ட் எல்லாம் வந்துட்டு ஸ்பஞ்சிலே வந்து சோக் ஆகிடும். அண்ட் ஸ்பஞ்சஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஃபுல்லாக நினச்சிருங்க, நினச்சிட்டு ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துருங்க. அது கொஞ்சம் ஈரமாக இருக்கணும். நீங்கள் புழிஞ்சிங்கன்னா தண்ணி வந்து சொட்டக்கூடாது, பட் ஈரமாகவும் இருக்கணும், ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் உங்கள் ஸ்பஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிளெண்டிங் அழகாக வரும், நிறைய ப்ராடக்ட் வந்துட்டு சோக் ஆகிக்காது, அழகாக வந்துட்டு செட்டில் ஆகும் உங்கள் ஸ்கின்ல. இருந்தால் ஒரு ஃப்ளாலஸான ஃபினிஷ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஸோ நான் எதுவும் கலர் கரெக்ஷன் இன்னைக்கு பண்ணலை, உங்களுக்கு பண்ணி காமிக்கல, பிகாஸ் நான் கலர் கரெக்ஷன் அதுக்கப்புறம் கன்சீலர் அப்படின்னு காமிக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ பண்ணணுமா அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நான் ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி அதை பண்ணல, பட் ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ நிறைய பேர் ஃபவுண்டேஷன் போட்டவுடனே எனக்கு அந்த ஒரு பளிச்சுன்னு ஒரு லுக்கே தரல, நான் போட்டால் என்னுடைய டார்க் சர்க்கிள்ஸ்லாம் தெரியுது, என்னுடைய வாய் சுற்றி இருக்க கருப்பு இன்னும் தெரியுது, எவ்வளோ ஃபவுண்டேஷன் போட்டாலும் தெரியுது அப்படின்ட்டு. சில ஃபவுண்டேஷன் நீங்கள் எவ்வளோ போட்டாலும் உங்களுக்கு வாய் சுற்றி இருக்க பிக்மெண்டேஷன்ஸ் தெரியும். உங்களுக்கு பிக்மெண்டேஷன்ஸ் இருந்தால் நீங்கள் பிக்மெண்டேஷன்ஸை ப்ராப்பராக கவர் பண்ணல அப்படின்னா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெண்டு ப்ராடக்ட் எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கணும், வேறு வழியே கிடையாது. ப்ராப்பரான ஃப்ளாலஸ் பேஸ் வேணும்னா டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரே ஒரு மேஜிக் ப்ராடக்ட் வச்சு நீங்கள் உங்களோட ஃபேஸ் வந்து ஃப்ளாலஸாக எடுத்துகிட்டு வந்துடவே முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஃபவுண்டேஷன் மேலேயே கொஞ்சமாக என்னோட ஆரஞ்சு கரெக்டர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் என்னுடைய மேக்கப் ரெவல்யூஷன் குஷன் கரெக்டர் எடுத்துக்கிறேன். ஸோ அதை எடுத்து என்னோட கையாலே கொஞ்சமாக எனக்கு எங்கெல்லாம் அந்த மாதிரி கிரேனஸ் இஷ்யூ ஆகும் தெரியும் அப்படின்ற இடத்துல வந்துட்டு நான் வந்து கையாலே போட்டு சாஃப்டாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய ஃபவுண்டேஷனும் வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகாது, எனக்கு ஓரளவு ஒரு கவரேஜும் இருக்கும். இதுக்கு மேலே நான் ஆரஞ்சு போடுறேன்னா எனக்கு ப்ராப்பராக வந்துட்டு எங்கெல்லாம் எனக்கு டார்க் தெரியுது, எங்கெல்லாம் கிரே ஆகுது அப்படின்றது தெரியும். ஸோ அந்த இடத்துல மட்டும் நான் ஆரஞ்சு போட்டு ரொம்ப சாஃப்டாக பிளெண்ட் பண்ணிப்பேன். இப்போ நீங்கள் இது இப்படி விட்டிங்கன்னா ஆரஞ்சாக தெரியும், இதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் போட்டிங்கனாலும் ஆரஞ்சாக தெரியும். ஏன்னா ஃபவுண்டேஷனுடைய கன்சிஸ்டன்சி அண்ட் கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டு அண்ட் தின் தான். ஸோ நான் என்ன உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா ஒரு நல்ல கன்சீலர் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை கவரேஜ் கன்சீலர்ஸ் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, இதுவுமே மீடியம் டு பில்டபிள் கவரேஜ் கன்சீலரா இருந்தா போதும். நான் உங்களுக்கு இங்க காமிக்கிற ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா வெட் அண்ட் வைல்ட்ல இருந்து டார்க் கோகோ. டார்க் கோகோ அப்படின்றது ஷேட் நேம், உங்களுக்கு என்ன ஷேடு உங்களுக்கு செட் ஆகுதோ அது நீங்க எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு வந்துட்டு நீங்க கன்சீலர் ஷேட் எடுக்கும் போது உங்களுக்கு ஸ்கின்னுக்கு க்ளோஸ் மேட்சா இருக்கிற மாதிரியான ஒரு கன்சீலரா எடுத்துக்கோங்க. இந்த கன்சீலரை எடுத்து நான் எங்கெல்லாம் ஆரஞ்சு போட்டேன், என்னோட அண்டர் ஏரியா, அதுக்கப்புறம் என்னோட வாய் சுத்தி இருக்க ஏரியா அங்கெல்லாம் போட்டுட்டு நான் வந்து சாஃப்டா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன் என்னுடைய மேக்கப் ஸ்பஞ்ச் வச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய ஸ்பஞ்சில் கொஞ்சமா நான் மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே எடுத்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வச்சு நான் என்னுடைய ஃபேஸ் வந்து லாக் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை ரெண்டு விதமாகவும் பண்ணலாம். ஒன்று டைரெக்டாக உங்களுடைய ஸ்கின்ல வந்து மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே வந்துட்டு அடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பஞ்சில் கொஞ்சமாக அடித்து ரொம்ப சாஃப்டாக ஊற்றி எடுங்க. இது என்ன பண்ணால் இந்த க்ரீம் ப்ராடக்ட் எல்லாத்தையும் வந்துட்டு அப்படியே போய் லாக் பண்ணும். ஸோ பொதுவாகவே இந்த ப்ரைமர் வாட்டர் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஸ்கின்ல போன உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரை ஆகிடும். ஒரு மாதிரி க்ளூவை தண்ணியில் கரைச்சி போட்டிங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மாதிரி கொஞ்சம் டைட்டாக வந்து ஃபீல் ஆகும். ஸோ இப்போ இந்த ப்ரைமர் வாட்டர் காயறதுக்குள்ளே நீங்கள் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டைமில் என்னுடைய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் உங்களுக்கு ஒரு போனஸ் டிப் தரேன். இந்த மாதிரி நீங்கள் ப்ரைமர் வாட்டர் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணும்போது அது வந்து ஒரு பவுடர் ப்ராடக்டாகவும் இருக்கலாம், பென்சில் ப்ராடக்டாகவும் இருக்கலாம், இல்லை நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐப்ரோ பொமாடாக கூட இருக்கலாம். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்னென்னா அப்ளிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஈரமாக இருக்குது, ஏன்னா நீங்கள் ஃபேஸில் ஸ்ப்ரிட்ச் பண்ணும்போது கண்டிப்பா ஐப்ரோஸ்லயும் வந்துட்டு அந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே போய் உட்கார்ந்திருக்கும் கரெக்ட்டா. அந்த பேஸ் வந்து கொஞ்சம் ஈரமா இருக்குறதுனால உங்களுக்கு ஐப்ரோஸ் வந்துட்டு அழகா ஃபில் பண்ண முடியும், ஈஸியா போய் உட்காரும். அண்ட் ஆல்சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா அப்படி போய் அழகா ஸ்டிக் ஆகிக்கும். உங்களுக்கு பிரைமர் வாட்டர் காய காய ஐப்ரோ ப்ராடக்ட்டும் அழகா வந்து செட் ஆகி அப்படியே வந்து காஞ்சி பத்திரமா இருக்கும். ஸோ இதுல வந்து நீங்க பிரைமர் வாட்டர் உங்க ஃபேஸ்க்கு ஸ்ப்ரிட்ச் பண்றீங்க, அதே வந்து ஒரு அட்வான்டேஜா எடுத்து வச்சு நீங்க உங்க ஐப்ரோஸையும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஐப்ரோஸ் ஃபிக்ஸ் பண்ணுற ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுற டைமில் வந்துட்டு ப்ரைமர் வாட்டர் ஓரளவுக்கு உங்கள் ஸ்கின்ல வந்து காஞ்சிருக்கும். அப்படி காயில் இல்லை எனக்கு ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்குது, ஒரு மாதிரி ஹெவியாக இருக்கான்னு அது ப்ரைமர் வாட்டர்ஸ் பொறுத்து நீங்கள் என்ன. நான் இவ்வளோ நேரம் செட்டிங் ஸ்ப்ரே ப்ரைமர் வாட்டர் சொல்லியிருக்கேனா? ஓகே, வெரி சாரி, அது வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. நான் இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. உங்களுக்கு மார்க்கெட்டில் ப்ரைமர் வாட்டர் அண்ட் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே தனியாக இருக்குது, சில ப்ராடக்ட்ஸ் வந்து 2 in 1 அந்த மாதிரியும் இருக்குது. நான் இன்னைக்கு காமிச்ச அந்த ஃபேஸஸோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. ஸோ அதுதான் நான் வந்து இவ்வளோ நேரம் நான் ப்ரைமர் வாட்டர் சொல்லியிருக்கேன், வெரி சாரி. ஓகே, ஸோ அந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்துட்டு உங்களுக்கு உங்கள் ஐப்ரோஸையும் வந்து ஃபிக்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணிடுச்சு. சிலது வந்து ஒரு மாதிரி ஈரமாக இருக்க மாதிரியே இருக்கும், சிலது வந்து உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்துட்டு ஒரு மாதிரி மெல்ட் பண்ணி பிரேக் பண்ண மாதிரி உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் காய விட்டுட்டு நீங்கள் ஒரு நார்மல் விசிறி வச்சு கூட காய விட்டுக்கலாம், இல்லை ஃபேனில் உட்காந்து காய விட்டுக்கலாம். விட்டுட்டு நார்மலான உங்களோட டிஷ்யூ பேப்பர் வச்சு எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸஸாக ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் ஊற்றி ஊற்றி எடுத்துக்கோங்க. அது ஆயில் ஆகிறது கிடையாது, அது ஷைன் தான். இல்லை எனக்கு அந்த க்ளோ பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த ஷைன் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இந்த டிப் பண்ண வேண்டாம். இந்த ஒரு விஷயம், அதாவது டிஷ்யூ பேப்பர் வச்சு பிளாட் பண்ணுற அந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் பண்ண வேணாம். அப்படி இல்லை எனக்கு இவ்வளோ ஷைன் வேணாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா நீங்க இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு பிளாட் பண்ணிக்கிட்டா அங்கெல்லாம் மட்டும் அந்த ஷைன் வந்து போயிடும். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா பவுடர் வச்சு செட் பண்ண போறேன். நான் உங்களுக்கு கண்டிப்பா என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா ஒரு லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ப்ளீஸ் நார்மல் டால்கம் பவுடர்ஸ் லைக் பான்ஸ் பவுடர் இல்லைன்னா அந்த ஸ்பின்ஸ் ஒயிட் டோன் அது எதுவுமே வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு மேக்கப் செட்டிங் லூஸ் பவுடர் அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. மார்க்கெட்டில் உங்களுக்கு லூஸ் பவுடர்ஸ், ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர்ஸ் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னோடய வீடியோஸில் நான் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் ஒரு நல்ல அஃபோர்டபுள் ஆப்ஷனாக எது காமிக்கிறேன்னா அந்த ஸ்டே குவிக்கியோட லூஸ் பவுடர். ஸோ இது வந்து ஒரு நல்ல பவுடர். அண்ட் இதில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஞ்சம் டிண்ட் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்குது. அண்ட் நான் இன்றைக்கி பர்டிகுலராக யூஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஒரு டிண்ட் இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் நார்மல் ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேஸ்ட் பவுடராக இருக்கும். ஸோ அதை கூட நீங்கள் எடுத்து வந்து உங்களுடைய ஃபேஸ் வந்து செட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த பவுடர் ஸ்பெசிஃபிக்காக காமிக்கிறேன். எதை வச்சு அப்ளை பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி என்னோடய க்ரீம் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணல, அந்த ஸ்பஞ்ச் ஈரமான ஸ்பஞ்ச், அந்த ஈரமான ஸ்பஞ்ச் வச்சே தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்பஞ்சை வந்துட்டு பவுடரில் நல்லா ஊற்றி எடுத்துட்டு எக்ஸஸ் பவுடர்லாம் வந்துட்டு அந்த ஸ்பஞ்சிலேருந்து நான் வந்து ரிமூவும் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு இடத்த மட்டும் ஃபஸ்ட்டு நான் டார்கெட் பண்ணி அந்த ஒரு இடத்த மட்டும் நல்லா நான் வந்து செட் பண்ணிக்கிறேன் பவுடர் வச்சு. ஸோ என்னோட அண்டர் ஏரியாவில் ஒரு வாட்டி பிளேஸ் பண்ணிவிட்டு அதே நல்லா தட்டி 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 என்னுடைய ஸ்கின்ல நல்லா வந்து சோக் பண்ண வச்சுக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணணும்னா அப்படியே என்னுடைய க்ரீம் பேஸை போயிட்டு லாக் பண்ணிக்கும், எங்கேயுமே நகர விடாது. அண்ட் இன்ஸ்டண்ட்டாக அந்த ஒரு நல்ல ஒரு பிளரி எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதே நீங்கள் ஒரு பவுடர் ப்ரஷில் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டான ஒரு கவரேஜ் கிடைக்கும். லைக் உங்களுக்கு நார்மலாக ஒரு பவுடர் ப்ரஷ் வச்சு லைட்டாக பவுடர் எடுத்து இப்படி இப்படி பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கின் ஒரு மாதிரி அண்ட் என்ன மாதிரியான கிளைமேட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, எங்க போறீங்க, அவுட்டோர்ல வர்க் பண்ண போறீங்களா, இல்ல ஏசி இல்லாத ஏரியால வர்க் பண்ண போறீங்களா, ஏசி இருக்க ஏரியால வர்க் பண்ணி போறீங்களா, இது எல்லாமே வந்து மேட்டர்ஸ். சோ இது எல்லாத்துக்குமே வந்து சேஃபா இருக்கிற மாதிரியான ஒரு டிப் தான் வந்துட்டு இந்த ஈரமான ஸ்பஞ்சில் லூஸ் பவுடர் வச்சு பண்றது. அப்படி இல்லை எனக்கு வந்து நார்மல் டு ட்ரை ஸ்கின் இருக்கு, எனக்கு லூஸ் பவுடர் வேணாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க காம்பாக்ட் பவுடர் மட்டும் ஆப்ட் பண்ணிக்கோங்க. பட் ப்ளீஸ் இவ்வளோ அழகா நீங்க ஃபவுண்டேஷன் கன்சீலர் எல்லாம் போட்டுட்டு ஒரு நார்மல் டால்கம் பவுடர் எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு பேஸ் நல்லா வராது. ஸோ அது மட்டும் பண்ணாதீங்க. ஸோ லாஸ்ட்டான ஒரு டிப், இது எல்லாத்தையும் வந்துட்டு செட் பண்ணுறதுக்கு லாக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே எடுத்து டைரெக்டாக உங்கள் ஸ்கின்ல வந்து அடிக்கலாம். டைரெக்டாக அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய ஸ்பஞ்ச் எடுத்துக்கோங்க. ஸ்பஞ்சில் வந்து மறுபடியும் ஒரே ஒரு வாட்டி இந்த ஃபிக்ஸிங் மிஸ்ட்டை வந்து அடிங்க. நிறைய வாட்டி அடிச்சிடாதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பவுடர்லாம் போட்டீங்க, பவுடர்லாம் போட்டு நிறைய வாட்டி அடிச்சு கொஞ்சம் ஸ்பஞ்ச் வந்து ஈரமாயிடுச்சுன்னா நீங்கள் ஸ்பஞ்சை கூட போய் ஸ்கின்ல வச்சிங்கன்னா அப்படியே ஸ்பஞ்சிலே வந்து பவுடர் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரே ஒரு வாட்டி மட்டும் அடித்து அந்த ஸ்பஞ்சை லைட்டாக வந்து ஈரம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சாஃப்டா உங்க ஸ்கின்ல வந்துட்டு நீங்க டேப் பண்ணி எடுங்க. சோ இது என்ன பண்ணுனா அப்படியே போய் பவுடர் எல்லாம் லாக் பண்ணிடும். நான் ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண சொல்றேன், இந்த மாதிரி ஸ்பஞ்சில் அடிச்சு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன்னா இந்த டைம் நீங்க லாஸ்டா முடிச்ச உடனே உங்களுடைய ஐப்ரோஸ் முடிச்சிருப்பீங்க, உங்களுடைய மஸ்காரா ஐலைனர் இதெல்லாம் முடிச்சிருப்பீங்க. சப்போஸ் உங்க மஸ்காராவோ ஐலைனரோ வாட்டர் ப்ரூஃப் இல்லை அப்படின்னா நீங்க வந்து அந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அடிச்ச உடனே என்ன ஆகும்னா அதெல்லாம் வந்து கரைய ஆரம்பிச்சிடும். சம்டைம்ஸ் ஏரியவும் ஆரம்பிச்சிடும் கண்ணில் பட்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்பஞ்சில் வந்து நீங்கள் அடிச்சுட்டு பண்ணிங்கன்னா எங்கெல்லாம் தேவையோ அங்கே மட்டும் நீங்கள் வந்துட்டு இப்படி வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னுடைய ஒரு ஃபைனல் டிப். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பவுட்ரியான ஃபினிஷும் கொடுக்காது. அப்படியே அது பார்க்க பவுட்ரியாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக skin மாதிரியே இருக்கும் matte finish ஓட உங்களுக்கு long lasting ஆவும் இருக்கும் ஏதோ smudge ஆகாது இந்த lines-ல போய் settle ஆகாது இந்த lines-லலாம் ஏன் settle ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய product வந்து யூஸ் பண்ணல சோ அதனால உங்களுக்கு இந்த lines-ல போய் settle ஆகற பிரச்சனையும் இருக்காது பாக்கிறதுக்கு In the Puni Vulamica Putraka Dinor Kada. Yamunchta either, Yamunchpata Unglukari, the Nana Irika, but in a better way, flawless on our version Lana Camden Ramadri, Idor look. So Avlevada, Inniki Thursday Tamil tutorial, or in depth ana flawless, nice looking, blurry, smooth, soft base ning every one the create panam or wearable ana skin like base ning every create panam with different techniques Unglukana share paniska. So either land try paniparanga, Unglakandipa Pudiko, Roman natural feel panwinga, Nala feel pan. So kandipa try panni parunga ungalku indha video pidichirundhadana ena comment section la theriyapaduthittu indha video ku or like um podunga and idoda naan kelambra unga ellarum enoda next video la paakren bye